அறிவித்து அதற்கு பிறகு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர்களிடத்திலிருந்து செய்தியை சொல்லி அதற்கு பிறகு வழக்கு போட்ட அந்த ரஷ்ய நாட்டு நிறுவனத்தை வரவழைச்சு கோட்டையில் உட்கார வச்சு அவரிடத்திலே சமாதானம் பேசி தலைவர் கலைஞர் சொன்னது என்ன தெரியுமா? எங்களுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் தேவையில்லை, சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வாங்கணும், எனவே நீங்கள் அந்த வழக்கை வித்ரா பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டு எங்களுக்கு அந்த பணியை செஞ்சு முடிச்சு கொடுங்க என்று அதற்கு பிறகு வழக்கு வாபஸ் பெறப்பட்டு அதற்கு பிறகு அந்த வேலைகள் தொடங்கி 2007 நானே அந்த பகுதிக்கு சென்று அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி அதற்கு பிறகு நம்முடைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் 2009 மீஞ்சூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை அவரே தொடங்கி வச்சு இன்றைக்கு வட சென்னை பகுதி முழுவதும் அந்த குடிநீர் தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதன் மூலமாக 100 மில்லியன் லிட்டர் இன்றைக்கு சென்னைக்கு வட சென்னை பகுதிக்கு குறிப்பாக வந்து கொண்டிருக்கிறத தவிர வேற அல்ல. இன்னொன்று, மத்தியில் ஐக்கிய முன்னணியின் ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போ தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நிதியமைச்சராக ப. சிதம்பரம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பாங்க, தப்பு பண்ணிட்டா, அரசு ஊழியர்கள் தப்பு பண்ணிட்டா, அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது தப்பு பண்ணிட்டா, ஆசிரியர்கள் யாராவது தவறு செஞ்சுட்டா பனிஷ்மெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. எங்கடா தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றுவாங்க. அப்படி தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றணும்னா ராமநாதபுரத்துக்கு தான் மாற்றுவாங்க. காரணம், அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத ஒரு மாவட்டமாக தவிச்சுக்கிட்டு இருந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். ஆனால் அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்தில் திமுக. இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.